ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கருவேப்பிலை செடி நல்லா ஸ்பீடாக வளர்றக்கும், இலைகள் நல்ல பெரிய இலைகளாக வளர்றக்கும் நம்ம கிச்சனில் இருக்க ரெண்டே ரெண்டு பொருள் போதுங்க. அந்த டிப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்குற செடிகளில் ரொம்பவே முக்கியமான செடி அப்படின்னா கருவேப்பிலை செடியை சொல்லலாங்க. ஏன்னா நம்ம தினசரி சமையலில் யூஸ் பண்ணுற இந்த கருவேப்பிலை நம்ம வீட்டு செடிகள்லேருந்து பறிக்கும்போது அது வந்து கெமிக்கல்லேருந்து நம்மளை ரொம்பவே பாதுகாக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கருவேப்பிலை செடிக்கு அவ்வளோ கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு தோட்டக்காரே சொன்னது தாங்க. அதனால் நம்ம இதை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்த பின்னாலேயும் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு இலைகளை உருவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். அவ்வளோ கெமிக்கல் வந்து இந்த கருவேப்பிலையில் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கும்போது நம்ம எந்த கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணாததால் அப்படியே பறித்து கூட நம்ம வாயில் போட்டு சாப்பிடலாம். நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹேர்க்கு, வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு நிறைய வகையில் இந்த செடியை நம்ம பயன்படுத்தலாங்க. அப்படிப்பட்ட செடியை நம்ம எல்லோரு வீட்லேயும் கண்டிப்பாக வளர்த்தணுங்க. வளர்த்துறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேட்கறது அதிகமாக, என்னோட செடி வளர மாட்டேது, நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன், குட்டியாகவே இருக்குது, இலைகள் வந்து வளர மாட்டேது, அப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சியாக மட்டும்தான் இருக்குது, அது ஏன் அப்படி, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம இந்த செடியை கொஞ்சம் கவனிக்கிற வகையில் தாங்க இருக்கும். அது பாட்டுக்கு தானால் வளராது. ஏன்னா நல்லா தலை தலன் வளரணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம கவனிக்கவும் வேணும். மெயினாக இந்த செடியில் வர்ற ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாங்க. இது வந்து ஒரு வைரஸ் நோய், இலை புள்ளி நோயின்னு கூட சொல்லலாம். பனிகாலங்களில் நம்மளுக்கு இது ஒரு பெரிய டார்ச்சராகவே இருக்கும். இலைகளில் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் யோசிக்கவே வேணாம், இதை கட் பண்ணிடுங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த பச்சை புழுக்கள், இன்னும் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் புழுக்கள்லாம் வந்து இந்த இலைகளில் வந்து ஃபுல்லாக, நீங்கள் நைட்டு வந்து காலையில் பார்க்கும்போது அந்த இலைகளே இருக்காது, அந்தளவுக்கு இந்த புழுக்கள் வந்து சாப்பிட்றோம். அதனால் இந்த இலைகளையும் நீங்கள் நல்லா டார்ச் அடித்து நைட் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகளை கண்டுபிடிக்கலாம். பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம பகல் நேரத்துலேயும் கண்டுபிடிச்சி அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா மீலி பக்ஸோட தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த மீலி பக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம செடிகளை வளரவே விடாதுங்க. என்ன பண்ணும், இலைகளை வந்து அப்படி இலை சுருட்டி வச்சு அதோடய பச்சையத்தையெல்லாம் உறிஞ்சி அந்த இலைகளை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். அதனால ஒரு 10 days ஒன்ஸ் வந்து நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே செடிக்கு பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு நம்ம கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த இலைகள் நம்ம அப்படி டைரெக்டாக குக்கிங்க்கு போகிறனால நம்ம நீம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இலைகளின் மேலே குட்டி குட்டி முட்டை இருக்குங்க, அதை நீங்கள் நல்லா மைனூட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த புழுக்கள் வந்து வராது. அடுத்தது இதுக்கு கொடுக்குற ஃபெர்டிலைசர் என்னென்னு பார்க்கலாங்க. சாலிடான ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லும்போது இந்த செடிக்கு நைட்ரஜன் சத்து அதிகமாக தேவைப்படும். அதனால் நம்ம வந்து கிச்சனில் இருக்கிற பொருளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரிசி, பருப்பு, கழுங்கின தண்ணி, கிச்சன் வேஸ்டில் அந்த தண்ணிகளில் மேக்ஸிமம் நிறைய சத்துக்கள் வந்து கருவேப்பிலை செடிக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க. அதனால் இதெல்லாம் ஜீரோ காஸ்ட்டுங்கிறதுனால நம்ம அதெல்லாம் நீங்கள் எந்த செடி வச்சுருந்தீங்கனாலும் அந்த தண்ணிகளை நீங்கள் கீழே விடாதீங்க. ஒரு பழைய பக்கெட் இருந்தால் அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வரும்போது செடிகள் நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வழக்கம் போல் நம்ம கம்போஸ்ட்டு தாங்க. எந்த கம்போஸ்ட்னாலும் நல்ல ஒரு கைப்பிடி, நீங்கள் பெரிய தொட்டியாக வைக்கும்போது செலக்ட் பண்ணி வச்சுருங்க. சன்லைட் கண்டிப்பாக படுற மாதிரி இடத்துல வைங்க. நான் இப்போ போட்டது வந்து வேப்பம் புண்ணாக்கு, அது வந்து வேர் புழு தாக்குதல்லேருந்து நம்ம செடியை வந்து காப்பாற்றும். இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி போட்டுட்டு நான் இப்போ 2 கைப்பிடி அளவு போடுறேங்க வேப்பம் புண்ணாக்கு. அது கூட கம்போஸ்ட்டும் 1 கைப்பிடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இலைகளின் மேலே கொஞ்சம் நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப தளத்தலன்னு இருக்கும் செடியை பார்க்குறக்கு. பெரிய பெரிய இலைகள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் புளிச்ச மோர் இருந்துச்சுன்னா அதில் 1 டம்ளர் மோர் எடுத்திங்கன்னா 10 மடங்கு தண்ணி விட்டு நீங்கள் இலைகளின் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க, மண்ணுக்கும் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நல்ல நுண்ணுயிர்கள் பெருகி நம்ம இலைகள் வந்து நல்ல பச்சை பசேர்னு இந்த விரலை விட
இந்த இலைகள் வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருங்காய பவுடர் இல்லை கட்டி பெருங்காயம், உங்ககிட்ட ரெண்டில் எது இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னொரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கப் புளிச்ச மாவை நான் தண்ணி வந்து ஒரு டப்பு தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாள் வந்து அந்த டப்புலையே அப்படியே நான் வச்சுட்டேங்க. இதில் நீங்கள் உப்பு போடாமல் இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இதோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புளிப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம அரை ஸ்பூன் பெருங்காய பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்க்கும்போது நல்ல பவர்ஃபுல்லான லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம செடியுடைய மண்ணுக்கு கொடுக்கும்போது நம்ம அந்த மண்ணோட பிஹெச் லெவல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அப்போ வேர்கள் நல்லா வலுப்பெற்று இந்த செடி நல்லா வளர்ந்து இலைகள் வந்து நல்லா பெரிய பெரிய இலைகளாகவும் கிடைக்குங்க. இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை தாராளமாக செடிகளுக்கு கொடுக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.